தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஒரு முறை குற்றம் வணையப்பட்டால் அதை நீக்க சட்டத்தில் அனுமதி இல்லைன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தீர்ப்போட கேஸ் டீட்டெயில்ஸ் என்ன, அதில் என்ன கேஸ் நடந்துச்சு, அதில் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பிசி பிரிவு 216 இந்த பிரிவில் தான் இந்த விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதை என்லார்ஜ் பண்ணி டீட்டெயில்ஸை வந்து நீதிமன்றத்தில் வந்து குறிப்பிட்றாங்க. ஸோ இந்த பிரிவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குற்றச்சாட்டை நீக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு அனுமதி கிடையாது. அதில் வேணால் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு குற்றம் நடக்குது, ஒரு குற்றத்தின் பேரில் எஃப்ஐஆர் பண்ணுறாங்க. அந்த எஃப்ஐஆரில் ஒரு ஃப்ரேம் ஷீட் வந்து சார்ஜ் ஷீட் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க நீதிமன்றத்தில். ஒன்ஸ் ஃப்ரேம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த வழக்கோட முடிவில் எய்தர் அவங்க விடுவிக்கப்படலாம், இல்லை கன்விக்ஷன் அவர் வந்து ஜெயிலுக்கு போகலாம். ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தான் நடக்குமே தவிர அந்த வழக்கில் சுமர்த்தப்பட்ட அந்த சார்ஜ் ஷீட் ஒன்ஸ் வளைஞ்சதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் அதை மேபி ஆல்டர் பண்ணலாமே தவிர, இல்லை அதுக்கான அப்ரூவல் இருந்தால் அது இவர் மேலே குற்றமே சாட்டப்படலை, இது குற்றச்சாட்டது பொய்யான வழக்குன்னு சொல்லியோ ஆதாரம் இல்லைன்னு சொல்லி அந்த வழக்குலேருந்து அவரை ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நடக்குமே தவிர ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இவர் வந்து ஒரு மனுவை போடுறாரு நீதிமன்றத்தில். அந்த மனுவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செக்ஷன் பிரகாரம் என் மேலே சாற்றப்பட்ட குற்றங்களை டெலீட் பண்ணுங்கள், குற்றமே இல்லைன்னு சொல்லி டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மனுவை வந்து போடுறார். ஸோ அதை வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லி தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அவர் மேலே ஏற்கனவே போடப்பட்ட அந்த வழக்குகளை வந்து கண்டினியூ பண்ண சொல்லி அந்த நீதிமன்றத்துக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இந்த வழக்கு ஃபஸ்ட்டு என்னன்றதை பார்க்கலாம். இந்த வழக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நபர், இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து 2 கொலைகளை பண்ணுறாரு. வரதட்சணை கொடுமைக்காக அவங்க ஒய்ஃபு அவங்களுடைய அண்ணனை வந்து கொலை பண்ணுறாரு. ஸோ இவருக்கு மேலே வந்து எஃப்ஐஆர் போடப்படுறாங்க. ஸோ 498A அந்த ஒய்ஃபை வந்து கொலை பண்ணியிருக்காரு, சஸ்பீஷியஸ் டெத். ஸோ 304B கிரேவி அசட் 323 IPCலையும், அண்ட் தென் வந்து ப்ராஹிபிஷன் ஆஃப் டவுரி ஆக்டில் வந்து சட்டப்பிரிவு 3 under 4 பிரகாரமும் இவர் மேலே வந்து வழக்கு தொடர்றாங்க. இந்த வழக்கை விசாரிக்கும் போது தான் ஹைகோர்ட் வந்து இந்த தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ண உடனே அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ண உடனே அந்த கோர்ட் ஜூரிடிக்ஷன் லிமிட்டில் இருக்க கோர்ட்டில் மாவட்ட கோர்ட்டுக்கு வந்து இந்த FTC கோர்ட்டுக்கு இந்த வழக்கு வந்து போகுது. அங்கே வந்து இவர் ஜாமீன் மனுவை வந்து கொடுக்குறாரு. ஸோ ஜாமீன் மனு வந்து இதுக்கு கொடுக்காம அவங்க வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. இதை எதிர்த்து இவர் அங்கே இருக்க அடுத்த கோர்ட்டான செஷன்ஸ் கோர்ட்டுக்கு இந்த கேஸை வந்து கொண்டு போகிறாரு. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த பர்டிகுலர் மனு ஆல்ரெடி வந்து பெயில் பிட்டிஷனை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ விசாரணை நீதிமன்றம் க்ளோஸ் பண்ணாதனால அதை வந்து இவர் மேற்கோள் காமிச்சு கொண்டு வராரு. அங்கே நீதிமன்றம் விசாரிக்கும் போது இந்த கேஸை வந்து அகெயின் வந்து அங்கேயும் வந்து இவருக்கு பெயில் பெட்டிஷன் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. இதை ரிவிஷன் பெட்டிஷன் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாரு. தான் வந்து எந்த தப்புமே செய்யலை, அது அப்போ வந்து இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதுக்கு போதுமான ஆதாரம் இல்லாதனால அந்த ரிவிஷன் பெட்டிஷனை வந்து உயர்நீதிமன்றத்துலேயும் தள்ளுபடி செய்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ சிஆர்பிசி பிரிவு 216 ஒருவேளை நீங்கள் வந்து நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம். ஸோ அங்கே வந்து நீங்கள் இதை வந்து செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்சார்ஜ் பிட்டிஷன் போட்ட இந்த ஹைகோர்ட்டில் வந்து இந்த பர்டிகுலர் கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே இந்த சிஆர்பிசி 216 இவர் வந்து ஒரு விண்ணப்பத்தை ஹைகோர்ட்டுக்கு மறுபடியும் வந்து சமர்ப்பிக்கிறாரு. ஸோ அந்த கோர்ட்டில் மறுபடியும் இவர் கொடுத்துருக்க அந்த பர்டிகுலர் மனுவை வந்து பரிசீலனை செய்கிறாங்க. அங்கே இவருக்கு என்ன குற்றம் வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த குற்றத்துக்கான போதுமான ஆதாரம் அங்கேயும் இவரால் நிரூபிக்க முடியல. சிம்பிளா ரத்து பண்ணனும் மேல உள்ள வழக்கு எல்லாமே கொடுக்கும்போது அப்ப ஹை கோர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க அவர் கொடுத்த மனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் 216 ஒரு ஃப்ரேம் ஒரு இஷ்யூவை வந்து ஃப்ரேம் பண்ணியாச்சுன்னு சொன்னா அதுல இருக்க விஷயத்தை டெலீட் பண்றதுக்கு சட்டத்துல இடம் கிடையாது சோ நீதிபதி அவர்கள் சட்டத்துல இடம் இல்லாதனால அதை செய்யிறதுக்கு அவருக்கு பெர்மிஷன் இல்ல அதே சமயத்துல இவர் குற்றமற்றவர் சொல்லி நிரூபிக்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை அதே மாதிரி இந்த செக்ஷன் பிரகாரம் ஒன்னு ஆல்டர் பண்ணலாம் இல்ல அந்த செக்ஷன்ல இவர் எந்த இதுவுமே சொல்லி இவரை விடுவிக்கலாம் சோ எய்தர் கன்வெக்ஷன் ஆர் ரிலீஸ் தான் ஒன்ஸ் இஷ்யூவை ஃப்ரேம் பண்ணியாச்சுன்னா நடக்கும் ஸோ அப்போ இதுல எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது சரி உங்களோட கேஸை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது அதாவது டெலீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை நீக்க முடியாதுன்னு அந்த பெட்டிஷனை வந்து க்ளோஸ் பண்ணுறாரு ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் அவருக்கு வந்து இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இந்த கேஸில் அவருக்கான வணையப்பட்ட ஃப்ரேம்ஸை எதுவுமே டெலீட் பண்ண முடியாது அதை வந்து இவர் அனுபவிச்சு தான் ஆகணுன்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதை மேற்கோர் காமிச்சு நாராயணன் சௌத்ரி ஆலியாஸ் 2002 மாநிலத்துக்கு எதிரான ஒரு உச்சநீதிமன்றையும் வழக்கையும் உதாரணம் காட்டுறாங்க இந்த சிஆர்பிசி செக்ஷன் பிரிவையும் அதுல குற்றச்சாட்டையும் இதையும் வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சீராய்வு மனு இவர் போட்டிருக்க அந்த பெட்டிஷனை ஏற்கனவே சீராய்வு மனு போட்டிருந்தாரு அதில் இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இவர் போட்டிருக்க இந்த மறு சீராய்வு மனுவை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க ஸோ அகெயின் வந்து இந்த கேஸை வந்து அவர் கன்விக்ஷன் ஆயிடுறாரு இந்த கேஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா தேவ் நாராயணன் ஸ்டேட் ஆஃப் யூபி அண்ட் அனதர் 1026 பெட்டிஷன் 2023 இந்த கேஸில் இந்த டீட்டெயில் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம சேனல்லையும் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூவை ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க செக்ஷனை வந்து நீங்கள் வந்து டெலீட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க ஸோ அது முடியாதுன்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் கேஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு கேஸை வந்து ஃப்ரேம் பண்ணும்போது ஆல்டர் பண்ணலாம் தவறாக பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர்லன்னு ஆதாரம் காமிச்சு போலீஸ் சைட்லேருந்து ஆல்டர் பண்ணலாம் இல்லை நீங்கள் குற்றமற்றவர் நிரூபிக்கிறதுக்கு சாட்சிகள் ஆதாரங்கள் தான் கோர்ட்டுக்கு தேவை அப்போ அதை வந்து நம்ம அக்யூட்டல் ஆகிடலாம் ஸோ இது வந்து உங்கள் மேரில் வந்து எதிர்ப்பாக ஒரு சாட்சிகள் இருக்குது எக்ஸாம்பிள் வந்து பிபி வந்து அவர் கொடுக்குற எவிடன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ கன்விக்ஷன் ஆகிடுவாங்க அந்த பார்ட்டியால் நிரூபிக்க முடியாது ஸோ இதுதான் நடக்குமே தவிர ஆஃப்டர் த சார்ஜ் எய்தர் ஆல்டர் ஆர் அதன் குற்றமற்ற நிரூபித்து ரிலீஸ் ஆகினாலே இந்த டோட்டல் கேஸ் வந்து இன்வாலிட் ஆகிடுது ஸோ ட்ராப் ஆகிடுது கேஸு ஏன்னா வந்து கன்விக்ஷன் இல்லை ஸோ அக்யூட்டல் ஆகிடுறாங்க அப்படின்றதுனால ஸோ இதை செய்யலாமே தவிர ஒரு குற்றச்சாட்டில் போட்டிருக்க அந்த விஷயத்தை டெலீட் பண்ண முடியாது ஸோ நம்ம வாதாடி தான் அதிலிருந்து வெளியில் வர முடியும் ஸோ அதற்காக தான் இந்த பதிவை போட்டிருக்கேன் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்